படம் ரீரிலீஸ் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே அப்படியே இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து 2012 ரிலீஸ் ஆனப்போ நான் விஜய் டிவியில் பார்த்தது தான். இப்போ தான் வந்து நான் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறேன். ஸோ வந்து அப்போ மிஸ் அவுட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ படம் பக்கா வைப் சூப்பராக இருந்தது. கூகுள் கூகுளாக ரிப்பீட்டில் போட்டாங்க. லாஸ்ட் பாட்டு வேறு லெவலில் இருந்து அலைக்கலைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு சமையல் இருந்தது. குட்டி புள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போய் பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அவங்க சமையல் இருந்தது. இன்டர்வெல்லா அது வந்து அதுவே ஒரு மாசான சீன் தான். ஸோ இங்கே லைட்ஸ்லாம் போட்டு பிளாஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஆமாம் ஏதோ லைக் மேஷப் மாதிரிலாம் பண்ணியிருந்தா ஆடியோ சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா விஜய் பர்த்டேக்கு நான் எப்படி கொண்டாடுறேன்னா அது ஆக்சுவலி எனக்குமே புரியல எப்படி இவ்வளோ ஒரு கிரேஸ் எதனால இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் ஆக்டிங் நல்லா பண்ணுறாங்க. விஜய்க்குன்னு ஒரு தனி ஃபேண்டம் ஒரு தனி பேஸ் இருக்கு. ஸோ அதனால மேபி அப்படி இருக்காங்களா இருக்கலாம். பட் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் அவங்க ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வரைக்கும் அவங்க வராங்க போறாங்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். இந்த படத்துல சொன்ன டயலாக் ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கிற விஜய் சாருக்கான ஏதாவது நரசிம்ம பாட்டுக்கு ஏதாவது கரெக்டா இருக்கு. அதே எல்லாரும் சொல்ற அந்த ஐம் வெயிட்டிங் தான் இருக்கும். ஏனா ஆடியன்ஸ் எல்லாரும் வெயிட்டிங் தான் அவர் அரசியல்ல வரதுக்கு. சோ அதான் மேபி சொல்லலாம். நாங்க துப்பாக்கி பாத்துட்டு வரோம் bro. வேற லெவல்ல இருந்துச்சு. வைபா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறேன். அதனால சின்ன வயசுல ஸ்கூல்ல பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் திரும்ப பாக்குறேன் பாருட்டேன். ஸோ ஒரே வைபா இருந்தது. எந்த சீன்னா இன்டர்வெல் பிளாக்ல ஐம் வெயிட்டிங்னு சொல்வார்ல ஐகானிக் சீன் அதுதான் ஃபேவரட். பர்த்டே விஷஸா ஹாப்பி பர்த்டே தளபதி ஃப்ரம் தளபதி அண்ட் நான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்தோம். துப்பாக்கி தான் பார்த்தேன் பார்த்த மாதிரி அதே ஃபீல் தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தா அதே ஃபீல் தான். அப்போ எவ்வளோ கொண்டாடணுமோ அதே தான் இப்போயும். உள்ளே ஒரு வைப்பு 1% கூட குறையலன்னா சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வைப்பு தான் உள்ளே போய் அனுபவிச்சிருந்தோம். உள்ளே படம் பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கப்போ எவ்வளோ சர்ப்ரைஸ் பார்த்துருப்போம். அங்கேயே தான் இதே தான் இங்கேயும். ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த ஜிஓடி பாட்டு போடுற போக்கி நடு ஒன்ஸ் மோர் போடுற இடத்துல வந்து போக்கி சாங் போட்டாங்க. அது ரொம்ப இன்னும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா சொல்லவும்ல உள்ளே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா வைப் நல்லாவே அமையும். கேட்கல தளபதி பர்த்டேக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தளபதி. துப்பாக்கி வந்து இது வேறு டிவியில் தான் பார்த்துக்கிறோம். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு நாங்கள் பண்ண வந்துக்கிறோம். நான் அந்த தலைவர் அது ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த ஒரு பிளாஸ்ட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் வந்துக்கிறோம். வீட்டாக என்ன ஒரு பிரச்சனை நான் வீட்டாக டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு. இங்கே மட்டும் தான் டிக்கெட் கிடைச்சிது வேறு பெரம்பூரில். பெரம்பூரில் எவ்வளோ ட்ரைடர்ஸ் இருக்குது அங்கே டிக்கெட் எல்லாமே ஃபுல்லு. நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கே பஸ்ஸில் ரன்னிங் அடிச்சு ஃபுட்பால் அடிச்சு அங்கங்கேருந்து வரோம். தளபதி கோசம் அங்கேருந்து ரன்னிங்கில் ஃபுட்பால் டிக்கெட் கிடச்சிருச்சு. அங்கே தான் கிடச்சிருக்கு எங்களுக்கு. பெரம்பூர் சைடில் எந்த தியேட்டருமே கிடைக்கல. போட்டிருப்பான் தளபதி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே நல்லா வைபா இருந்துச்சு. வைபா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால இன்னும் ஜாலியா இருந்துச்சு. தளபதி மாஸ் தான். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவர் சீக்கிரமா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கம்பேக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லது செய்யறதும் செய்யணும். பிளஸ் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கம்பேக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து மெடிசன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ஏஜெஃப்லேருந்து வந்துக்கிறோம் ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். ராத்திரிலேருந்து பகல் கண் தூங்காமல் தளபதியை பார்த்துட்டு போனோம் ப்ரோ. படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் திருப்பி பத்து இல்லை 1000 படம் நடிச்சாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடி ப்ரோ. எங்கள் அண்ணன் நடிக்கணும், அரிசியிலே இருக்கணும், இதுலேயே இருக்கணும்னு தான் ப்ரோ எங்கள் ஆசை. தளபதி வாழ்க ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம்னா இத்தனை வருஷம் கழிச்சு தளபதி ஆடி பார்க்க சொல்ல வேற லெவலாக இருக்குது. தளபதி சார் பா படம் சூப்பராக இது ப்ரோ. அல்டா ப்ரோ ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி சார் பா அல்டா ப்ரோ. அல்டே கொஞ்சம் தளபதி படத்தை விட்டு போகிறது எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. படத்தில் சினிமாவில் இருக்கலாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ அரசியல் வருது நல்லதா ப்ரோ. வருஷத்துக்கு ஒரு படமாச்சு கொடுக்கணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ நாங்கள் தலைக்கு ஆப்போசிட்டாக இவர் வரணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ துப்பாக்கி படம் நான் வந்து சின்ன வயசில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்க்க வந்தது. இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பார்க்க வரோம். அதான் ரொம்ப ஆர்வலாக வெயிட் பண்ணுறோம். பார்த்துட்டு சொன்னேன் எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இப்போ திரும்பி அதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்க வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பெக்டேஷனும் சரி அந்த எக்ஸைட்மெண்ட்டும் எதுவும் குறையல. திருப்பி போகணும், ஏன்னா இதில் நான் ஃபஸ்ட்டு ரீல்ஸ் படம். மற்ற எல்லா படமும் பார்த்துட்டேன். மற்ற எல்லாமே இதான் 12th முடிச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்க ரீல்ஸ் படம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்புவோம். ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி.